கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலோடு இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே விசுவாச குடும்பத்தாராக நாம் அனைவரும் இந்த நேரலையிலே ஒன்றிணையும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கிறிஸ்துக்குள்ளாக மீண்டுமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த நாளிலே நம்முடைய மூத்த சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை நம்ம கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இன்றைக்கு ஒரு தேவனுடைய சத்தியங்களை நம்ம கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல கிருபை செய்தனால பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். விசேஷமாக இன்றைய தினத்தில் நாம் வந்து நம்முடைய ஆத்தும ஜீவித்திற்கு பிரயோஜனமாக நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய ஒரு தலைப்பு வந்து நினைப்பூட்டும் அடையாளம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, மெமரபிள் சைன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சற்று நேரம் நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கலாம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வழக்கமாக நம்ம பார்க்குற நிறைய சப்ஜெக்டில் இதுவும் ஒன்று. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணமாக போகிறாங்க. ஏறக்குறைய இப்போ போயாச்சு. இப்போ அடுத்தது யோர்தான் நதியை கடந்து அவர்கள் என்ன செய்யணும், கானான் தேசத்துக்குள்ளே போகணும். சரிங்களா? அப்படி யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது இதுக்கு முன்னால் நம்ம இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணங்களை கூட நம்ம பார்த்துருக்குறோம். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. அதுவே ஒரு பெரிய நிழல் தான். அதே சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தனித்தனியாக பிரித்தோம்னு வைங்க, அதுவும் ஒரு சப்ஜெக்ட், நமக்கு ஒரு நிழல் சப்ஜெக்ட் கொடுக்கும். இதுதான் தேவனுடைய ஒரு அருமையான ஒரு பிளான். டோட்டலாக இஸ்ரேல் ஜனங்களுடைய வழி பிரயாணமும் நமக்கு ஒரு திட்டத்தை சொல்லும், அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒரு திட்டத்தை சொல்லும். அந்த மாதிரி வேதம் வந்து நமக்கு தேவன் அழகாக டிசைன் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களை மோசே வழி நடத்திட்டு வரார். ஒரு குறிப்பிட்ட காலமானதுக்கப்புறம் மோசேனுடைய கோர்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த சார்ஜ் வந்து யோஷுவா எடுக்கிறார். யோஷுவாவுடைய தலைமையில் தான் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோர்தானை கடந்து எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சு அதுக்கப்புறம் போய் ராஜ்யத்தை அந்த சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம படித்தோம் இல்லையா. இதில் ஒரு பகுதி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, விசேஷமாக யோசுவானுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இப்போது இஸ்ரேல் ஜனங்களை யோசுவா வழி நடத்தி போகிறார். இப்போ கானான் தேசத்துக்குள்ளே என்ட்ராகணும்னா அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணணும், யோர்தான் நதியை கடந்தாகணும். இப்போ பாருங்க, அவர்கள் வந்து நமக்கு அந்த அவங்களுடைய பிரயாணத்தினுடைய முறைமை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா. முதல்ல உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஆசாரியர்கள் போவாங்க. எந்தெந்த கோத்திரத்தினுடைய கோத்திரம் முன்னாடி போகணும், எந்த கோத்திரம் பின்னாடி போகணும், இதுக்கெல்லாம் தேவன் சில ஒழுங்குமுறைகளெல்லாம் கொடுத்தார் இல்லையா. அந்த ஒரு ஒழுங்குமுறைகளில் இப்போ ஆசாரியர்கள் முன்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நடக்கிறாங்க. அப்போது யோசுவா 4:1 பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் வந்து யோசுவாவை நோக்கி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிஞ்சுங்க. தெரிஞ்சிட்டு இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், 3 இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்கள் கால்கள் நிலையாக நின்ற இடத்துல என்ன செய்யணும், 12 கற்களை எடுக்கணும். கவனிங்க, 12 கல்லை எடுத்து அவர்களை உங்களோடு கூட அக்கறைக்கு என்ன செய்யணுப்போ கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று கட்டளையிடார். அதாவது யோர்தானை கடக்கும்போது யோர்தானுக்குள்ளிருந்து கற்களை எடுத்துகிட்டு போகணுமா எதுக்குன்னு தெரில, ஆனால் சொல்கிறார். அப்பொழுது யோசுவா இஸ்ரேல் புத்திரர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஊராக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த 12 பேரை அழைச்சி அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தான் மத்தியில் உங்கள் தேவநாயக கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரேல் புத்தருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை என்ன செய்யணுமா, தோல் மேலே எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இப்போ எதுக்கு இதை செய்ய சொல்கிறார்,
இப்போ அவருக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க யோசுவா 4 அதிகாரம் 6 வசன வாசிக்கலாம் பாருங்க நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது இந்த கல் எதுக்குன்னு உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு கேட்கும்போது நீ என்ன பண்ணுமா வாசிக்கலாம் நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீரை பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா நீ யோர்தான் தண்ணீர் பிரிந்து போனதினால் இது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தான் தண்ணி என்னாச்சான் பிரிஞ்சு போயிடுச்சான் சரி அப்போ இவர்கள் யோர்தானை கடக்கிற போது தண்ணீர் பிரிஞ்சிருச்சு இது என்ன பெரிய விஷயமானு நீங்கள் கேட்கலாம் பெரிய ஆச்சரியமான விஷயம் அது அது எப்படிங்கிறது அப்புறமா சொல்கிறேன் அப்போ பாருங்கள் கடந்து போகிற போது யோர்தானி தண்ணீர் பிரிஞ்சு போயிடுச்சு ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரேல் புத்தருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் அதனால தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த பேர் நினைப்பூட்டும் அடையாளம் அப்போது யோர்தானை கடக்கும்போது இப்போ அந்த ஒவ்வொரு கல்லை கோத்திரத்துக்கு ஒரு கல்லை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும் நாளைக்கு இந்த பிள்ளைகள் வந்து எதுக்கு என்ன இதுன்னு கேட்கும்போது யோர்தானை தேவன் ஒரு தடவை பிளந்துட்டார் தண்ணீர் பிரிஞ்ச போது யோர்தானிலிருந்து எடுத்த கல்லுன்னு சொல்லணும் இப்போ பாருங்கள் யோசுவா கட்டளைப்படியே இஸ்ரேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவுடைய சொன்னபடி இஸ்ரேல் புத்தருடைய கோத்திரங்களின் நக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தான் நடுவில் எடுத்து அவர்களை தங்களோட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்துல அங்கே வச்சாங்க சரிங்களா அப்போ யோர்தானை அவங்க வந்து கடந்து போய் அந்த கற்களை அங்கே வச்சுட்டாங்களே எதுக்கு வச்சாங்க எதுக்காக இதை செய்ய சொன்னார்னெல்லாம் தெரியல ஆனால் அடுத்த வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்க யோசுவா 4 அதிகாரம் 9 வசனம் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான் அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது பாருங்க இப்போ அந்த இடத்துல வந்து 12 கற்களை நாட்டினாரா அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்கிறார் அப்போ எதற்காக இந்த ஒரு கற்களை வந்து எடுத்துட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே நட்ட சொல்றார் ஆனால் அது ஒரு அடையாளமா இப்போ நம்ம கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் இருக்கோம்னு வைங்க கன்னியாகுமரிக்கு டூர் போகிறோம் போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும் நான் கன்னியாகுமரி டூர் போயிட்டு வந்தேன் அப்போ நம்ம டூர் போயிட்டு வந்ததுக்கு என்ன அடையாளம் அந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இந்த கல் அந்த செல்கள் அந்த சங்கு அதெல்லாம் விற்பாங்க இல்லையா கன்னியாகுமரியில் மட்டுமில்லை எங்கெங்கெல்லாம் கடற்கரை இருக்குதோ அங்கெல்லாம் இருக்கும் அப்போ அதையெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம் சில நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இதை கன்னியாகுமரியில் எடுத்தது கன்னியாகுமரியில் வாங்கினது அது ஒரு அடையாளம் நம்ம கன்னியாகுமரி போனதுக்கு ஒரு அடையாளம் இல்லையா ஒருவேளை அந்த மாதிரி இப்போ யோர்தான் நதியில் வந்து அதுலேருந்து எடுத்தது இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லும்போது ஒருவேளை அப்படி இருந்தால் கூட அதனால் என்ன ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் என்ன நன்மை அது வேணும் இல்லையா அப்போது எதற்காக ஆண்டவர் இதை வந்து அவங்களுக்கு ஒரு கட்டளையாக தேவன் கொடுத்தாரு என்று சொல்லி பார்க்கும்போது ஆனால் ஏதோ சொல்லிட்டார் கரெக்டாக கொண்டு யோசுவாவெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான் ஆனால் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது எதனால் இந்த யோசுவா இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே ஏற்கனவே இவர்களை வழிநடத்தி வந்த மோசே இந்த ஜனங்களை எல்லாம் வழிநடத்திட்டு போகும்போது மோசேக்கு ஒரு கட்டளை வெளிப்பட்டது அந்த கட்டளை தான் இப்போ இந்த காரியத்தை செய்வதற்கு அந்த ஒரு தூண்டுச்சு அது என்னங்கிறத இப்போ கவனிச்சோம்னா இந்த சப்ஜெக்ட் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்கலாம் உபாகமம் 27 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம் பாருங்க பின்பு மோசே இஸ்ரேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுங்கள் இப்போ பாருங்க இப்போ நான் சொல்ற கட்டளைகள் எல்லாம் நீங்க கை கொள்ளுங்க உங்கள் தேவனாய கர்த்தர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு போய் நீங்கள் யோர்தானை கடக்கும் நாளில் பர்டிகுலராக சொல்கிற பாருங்க யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு நீ என்ன பண்ணும் சாந்து பூசணும் இப்போது நார்மலாக போன வசனங்கள் நம்ம படிக்கும்போது ஒரு கல்லை எடுத்துகிட்டு தோல் மேலே சுமந்துட்டு போங்க அப்படிங்கிற போது நம்ம எப்படி புரிஞ்சுருக்கலாம் ஏதோ ஒரு தூக்குற அளவுக்கு ஒரு கல்லை எடுத்துகிட்டு அவங்க அப்படியே போயிருக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறார் ஒரு பெரிய கல்லுகளை நீ வந்து கல் நாட்டி அதில் சாந்து பூசணும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும் வாசிக்கலாம் பாருங்க 27:3 உபாகமம் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு பாருங்க நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமான வார்த்தைகள் யாவையும்
அதிலே எழுத கடவாய். கவனிங்க, இதுக்கு தாங்க அந்த கல் எடுக்க சொன்னாரான். யோர்தான் நதியிலிருந்து அந்த கல் எடுத்து நியாயப்பிரமாணத்தை வார்த்தைகளை அதில் என்ன பண்ணுமா, அதில் எழுத கடவாய். அடுத்தது பாருங்க, மேலும் நீங்கள் யோர்தானை கடக்கும் போது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி இந்த கல்லுகளை எங்க நட்டணும், ஏபால்னு ஒரு மலை அங்கே முன்னால் என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வைங்க, அந்த ஏபால் மலையில் கொண்டு போய் இதை நீங்கள் வந்து செய்யணும், அதுக்கு சார்ந்து பூசணும். இப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அது வந்து சவக்கடல். அதுக்கு மேலே ப்ளூ கலரில் மேலே போகிறது தான் அந்த யோர்தான் நதி. கவனிங்க, இப்போ அந்த யோர்தான் நதி பார்த்து உங்களுடைய விஷனில் பார்க்கும்போது ரைட் சைடில் கிழக்கு, லெஃப்டில் வந்து மேற்கு. மேற்கு பகுதி தான் இஸ்ரேல் நாடு, கானான் தேசம். அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏபால் அப்படிங்கிற மலை பாருங்கள், அந்த இடத்துல அங்கே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, ஏபால்ங்கிற மலை. இவங்க எங்கேருந்து போகிறாங்க பாருங்கள், ரைட் சைட்லேருந்து மேலே போய் அங்கே யோர்தானை கடந்து அந்த ஏபால்ங்கிற மலையில் போய் அங்கே நட்டணும். இது வந்து ஒரு ஃபோட்டோ பாருங்கள், அது ஒரு ஃபோட்டோகிராஃப், ஏபால் மலை. இப்போ எதுக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த கற்களை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் நியாயப்பிரமாணத்தை எழுதணும்னா சின்ன கல் எடுத்துகிட்டு போயிருக்க முடியுமா, யோசனை பண்ணி பாருங்கள், சின்ன கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போது ஓரளவுக்கு ஒரு பெரிய கல் அதில் எல்லாம் எழுதணும் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை இன்ஸ்கிரைப் பண்ணும். அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அளவுக்கு, அல்லது கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் பெரிய கல் தான். அங்கே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தானே சொல்லியிருக்கு, கொஞ்சம் பெரிய கல் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா அதில் என்ன எழுதணும், நியாயப்பிரமாணம் எல்லாம் அதில் எழுதணும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யோர்தானை கடக்கும்போது அந்த கற்களை எடுத்துகிட்டு போய் அங்கே ஏபால் மலையில் அங்கே நட்டுறாங்க. அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, உங்கள் பிள்ளைகள் வந்து இது எதுக்குன்னு கேட்டால், நாங்கள் யோர்தான் நதியை தேவன் கடந்து எங்களை வந்து வழி நடத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும், அது எப்பொழுதுமே உங்களுக்கு நினைப்பூட்டும் அடையாளமாக இருக்கிறதுக்கு தான் அந்த கற்கள்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவனுடைய ஒரு மகா பெரிய ஒரு கைடன்ஸு இப்போ இவங்களுக்கு கிடைச்சதே அந்த கற்கள் மூலம் உணரலாம். அப்போ அந்த கற்கள் எதுக்கு இவங்க உள்ள, அப்போ இன்னொரு விஷயம் கூட கவனிங்க, இப்போ அந்த அந்த எல்லையில் கானான் தேசத்துடைய எல்லை இந்த ஏபால் மலையில் கொண்டு போய் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சிட்டாங்க. இப்போ ஃபர்தராக பின்னாடி வரக்கூடிய அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதை பார்த்துட்டு தான் போயாகணும், கவனிச்சு பாருங்கள், எதை பார்த்துட்டு தான் போயாகணும்னா பாருங்கள், அந்த கற்களை பார்த்துட்டு தான் நியாய உள்ளே போயாகணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுதா. அப்போது கானான் தேசத்துக்குள்ளே போகிற யாராக இருந்தாலும் முதல்ல அவங்க எதைத்தான் பார்க்கணும்னா இந்த கற்களை தான் பார்க்கணும், இந்த கற்கள் இருக்கிற நியாயப்பிரமாணம். நமக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இல்லையா, இந்த கட்டளையின்படி செய்தால் ஒருவன் பிழைப்பான். அப்போ பிரச்சனையே இங்கே இன்னும் ஓடிட்டுருக்கு, உலகமே ஒரு மரணத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, அது இப்போ கொரோனா பீரியட்ல எல்லாம் பயங்கரமான ஒரு மரண பீதி எல்லா பக்கம் வந்துட்டுருக்கு. அப்போ அப்படி இருக்கிற போது ஒரு மரணத்துக்குள்ளே போகக்கூடிய நிலைமைக்கு போகும்போது, இப்போ ஒரு வேளை கானான் தேசத்துக்குள்ளே ஒருத்தர் போகிறாங்கன்னு வைங்க, போகும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி முதல் தெரிகிறதே இந்த நியாயப்பிரமாண கற்கள். அதில் பாருங்கள், கல்லில் வந்து எழுதி வைக்க சொன்னாங்க. அப்போ போகிறவங்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டு தான் போயாகணும். ஏன், நமக்கு ஏற்கனவே தெரியும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் தான் ஒருவன் பிழைப்பான். அப்போ அதை பிழைப்பான்னாலே முதல் என்ன பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை படிக்கணும். நியாயப்பிரமாணமே தெரியாமல் எப்படி உள்ளே போக முடியும், அதனால தான் தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த ஜனங்களுக்கு அங்கே வந்து அந்த கற்களை முன்னாடி வச்சு, இப்போ அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் போகிறபோதே உங்களுக்கு முன்னாடி கல்லில் அந்த நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு, அந்த கல்லை பாருங்கள், அந்த கல்லில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தை பாருங்கள், அதைய படிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பிழைப்பீர்கள். இதுதான் கான்செப்ட், கருத்து இது தான். அதனால தான் அந்த 12 கற்களை அங்கே வைக்க சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே அங்கே ஒரு பலிபீடம் கட்டணும். அப்போ அங்கே ஒரு பலி பாருங்கள், பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அங்கே வந்து உங்கள் சர்வாங்க தகன பலியெல்லாம் செலுத்தணும்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் வாசிக்கலாம் பாருங்க, உபாகமம் 27:8 வாசிக்கலாம். அந்த கல்லுகளில் இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துளக்கமாய் எழுத கடவாய் என்று, துளக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். அப்போ மோசே அங்கே சொன்ன கட்டளையத்தை இப்போ யார் செய்யறது, யோசுவா
இந்த வேலையை கரெக்டா அங்க செய்தாங்க முடிக்கிறார். இதனுடைய கருத்து இதுதான். அதனாலதான் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்கள் என்று புறப்பட்டார்கள். பாருங்க எப்படி அந்த அந்த அவங்களுடைய பிரயாணம் பாருங்க. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். இப்போ என்ன பிரச்சனை பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போதே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. நமக்கு தெரியும் இல்லையா, செங்கடல். செங்கடல்ங்கிறது ஒரு பெரிய கடல் அல்ல, ஒரு கடலுடைய ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அப்போது அதை கடக்கணும். அப்போ தேவன் என்ன செய்கிறார், ஒரு பெரிய ஒரு அற்புதம் செஞ்சார் இல்லையா. செங்கடலையே பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போனார். அப்போது இது எகிப்திலிருந்து வெளியே வரும்போதும், இப்போ இவங்க கானான் தேசத்துக்கு உள்ளே போகும்போதும், இங்கேயும் ஒரு ஒரு முன்னாடி ஒரு பெரிய சோதனை, யோர்தான் நதியை கடந்தாகணும். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, யோர்தான் நதி கடக்கிறது என்ன பெரிய விஷயமா என்று சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம யோர்தான் நதின்னு ஒரு சப்ஜெக்டை நம்ம சகோதரர்கள் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. யோர்தான் நதி எப்படி ஓடுமா, எல்லா நதியும் இப்படி ஓடும், யோர்தான் நதி மேலிருந்து கீழே ஓடும். அப்போ மேலிருந்து கீழே ஓடுற நதி வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். நம்முடைய கங்கை ஆறு பார்த்துருக்கீங்களா, கங்கை ஆறு எப்படி தெரியல இருக்கும், ரொம்ப தூரத்தில் தெரியும், ஆனால் அது வந்து அதனுடைய ஓட்டம் வந்து பயங்கரமான ஸ்பீடில் போயிட்டுருக்கும், ஆனால் ஓடுறதே தெரியாது அந்த சைட்லேயே. அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை குளிக்கிறவங்களுக்கு இரும்பில் அந்த சில ஸ்டெம்பெல்லாம் வச்சு சங்கிலி வச்சுருப்பாங்க, நம்ம அந்த கயிறில் சங்கிலி வச்சு தான் கட்டிட்டு தான் குளிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போது இந்த மாதிரி, ஆனால் கங்கை ஆறு ரொம்ப பெருசு, ஆனால் யோர்தான் நதி வந்து அவ்வளோ பெருசு கிடையாது, ஓரளவுக்கு சின்ன ஒரு நதி தான், ஆனால் அதுக்கு மேலிருந்து கீழாக அது பாயும். அது மட்டும் இல்லை, நமக்கு நல்லா தெரியும் யோர்தான் நதி அறுப்பு காலத்தில் எப்படி ஓடுமா, கரை புரண்டு ஓடும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், அவ்வளோ ஸ்பீடாக ஓடக்கூடிய நதிக்கு நடுவில் ஒருத்தர் போக முடியுமா, கடந்து போக முடியுமா, உரமாக வேணால் நிற்கலாம் முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானமே அங்கே தான் எடுத்தார், படிச்சிருக்கும் இல்லையா. அப்போது அந்த அறுப்பு காலத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும்போது அதில் பூந்து அவ்வளோ பெரிய கல் எடுத்துட்டு போய் அடுத்த மக்கள் நிற்க முடியுமா, முடியவே முடியாது, புரியுதுங்களா, இம்பாசிபிள், அதான் அர்த்தம். இப்போ அதையை வந்து தேவன் பாசிபிள் பண்ணுறார், அதுதான் அங்கே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அதிசயம், அதைத்தான் தேவன் அங்கே செஞ்சார். பாருங்கள், ஆசாருடைய கால் வந்து அந்த தண்ணியில் பட்டோடனே யோர்தான் நதி என்னாச்சான், அப்படியே பிரிஞ்சுதான். பாருங்கள், யோர்தான் நதி அப்படியே பிரிஞ்சுது. இது எப்படி பாருங்கள், நம்ம செங்கடல் வந்து ரெண்டு பக்கம் தண்ணி பிரிஞ்சு ஒரு பெரிய ஐஸ் கட்டி மாதிரி நின்ன மாதிரி நமக்கு தகவலெல்லாம் படிக்கிறோம். ஆனால் இந்த யோர்தான் நதி மேலிருந்து கீழே வர்றதுனால இது அவ்வளோ சீக்கிரம் பெரிய ஒரு அணைப்போட்டெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கார் பாருங்க, அந்த யோர்தான் நதியை என்ன பண்ணியிருக்கார் பாருங்க, வாசிக்கலாம். யோசுவா 3:16 வாசிக்கலாம். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. பாருங்க, இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய டயக்ராம், அதாவது படங்கள் எல்லாம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலிருந்து வரக்கூடிய தண்ணி ஆதாம்ங்கிற ஊரில் அப்படியே டைவர்ட் ஆகி அப்படி போயிடுச்சான். அப்போ மிச்சம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தண்ணியே இல்லை, கீழே போன தண்ணி அப்படி என்ன ஆயிடுச்சா, உப்புக்கடல் என்னும் சமனான வெளியிலே கடல் ஓடி போய் அது பிரிஞ்சிருச்சான். அப்போ தேவன் பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயம், மேலிருந்து வர்ற தண்ணியை ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டார், மிச்ச கீழே போன தண்ணியை போயிடுச்சு நடுவில் வெட்டாந்தரை. பயங்கரமான ஸ்பீடில் ஓடக்கூடிய நதி, புரிஞ்சுங்களா, வெள்ளம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி. இது எப்போ, அதாவது அறுப்பு காலத்தில். அறுப்பு காலம்னே நமக்கு ஞாபகம் வருது இல்லையா, இப்போ நம்ம கூட இதில் தான் இருக்கோம், ஒரு அறுவடையின் காலம், ரெண்டாம் அறுவடை நடந்து முடிய போகிற ஒரு காலம். அப்போது இவ்வளோ ஃபோர்ஸாக வரக்கூடிய தண்ணிக்கு நடுவில் உள்ளே போய் அத்தனை ஜனங்கள் போய் அந்த கல்லை எடுத்துகிட்டு போக முடியுமா, அது நடக்கவே நடக்காது. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்னா ஒரு அதிசயத்தை அங்கே செய்தார். அப்போது யோர்தான் நதி பிரிஞ்சுது, அது குளிர்ந்து கற்களை எடுத்தாங்க, எடுத்துகிட்டு போய் அந்த ஏபால் மலை முன்னாடி வச்சாங்க. இப்போ பாருங்கள், அங்கே போகக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே அதை படிச்சுட்டு தான் போயாகணும். அந்த கற்களில் இருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, நியாயப்பிரமாணத்தை படிச்சுட்டு தான் போகணும். படிச்சுட்டு போனாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் படி செய்வாங்க, செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன்,
அதான் நிழல் இல்லையா அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவங்க உள்ள போகும்போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தேவன் அவர்களுக்கு பிரத்யேகமா வச்சிருந்தார் இல்லையா அப்ப இது எதற்காக இவைகள் எல்லாம் நடைபெற்றது அப்ப இதுல ஏதோ ஒரு பாடம் இல்லாம தேவன் அதை செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா சரி அப்படித்தான் போனாங்க யோர்தானையும் கடந்து போனாங்க போய் அந்த கானான் தேசத்தில் கரெக்டாக இருந்தாங்களான்னு பாருங்க இல்லை காரணம் என்ன தேவன் இவ்வளவு ஆச்சரியமாக வழி நடத்தி கூட அந்த இஸ்ரேல் ஜனங்க போய் அங்கே கரெக்டாக இல்லையே அப்போ எதனால் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குது நிறைய சப்ஜெக்டில் பார்த்துட்டோம் பட் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்ரேயருக்கு எழுதின நிருபம் அதில் அவர் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறார் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தவறுதலை பற்றி சொல்லும்போது இப்போ பாருங்க வாசிக்கலாம் பாருங்க எப்ரேயர் 4:1 ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கக்கூடாது என்ன சொல்றார் ஆனபடியினாலே இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பட் இதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்ரேயர் நிருபத்தை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கும்போது இதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய இழைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்குண்டாயிருக்க இப்போ நமக்குன்னு ஒரு வகுப்பார் சொல்கிறார் உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக நீங்கள் யாரும் பின்வாங்கிறாதீங்க ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது இப்போ அந்த ரெண்டு குரூப்பாக பிரிச்சுட்டா பாருங்க அவர்கள் நாம் அப்போ முதல்ல யாருக்கு போச்சு அந்த சுவிசேஷம் இன்னும் சொல்ல போனால் ராஜ்யத்தின் விஷயங்கள் பாருங்க அவங்களுக்கு போச்சான் அந்த அவங்க யார் அவங்க யார் இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா அவங்களுக்கு தானே முதல்ல போச்சு இப்போ பாருங்க அவர் சொல்கிறார் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனமாகவே இல்லை அடுத்தது விசுவாசித்தவர்களாகிய நாமோ இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்ன இளைப்பாறுதல் இப்போ நமக்கு வந்து நமக்கு தெரிந்த ஒரு இளைப்பாறுதல்ங்கிற ஒரு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா விசேஷமாக திருச்சபையின் பிள்ளைகள் நம்ம இப்போவே இளைப்பாறிட்டுருக்கிறோமா ஆமாம் இளைப்பாறுதல்னால் கொரோனா பீரியடில் லாக்டவுனில் அப்படி வீட்டில் உட்கார்ற விஷயம் அல்ல வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அதுதான் அந்த இளைப்பாறுதல் நம்ம இளைப்பாறுதலுக்கு ஒரு விளக்கம் கேட்டால் என்ன சொல்லுவோம் ரெஸ்ட்டு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் அப்புறம் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் படிச்சிருக்கோமா இல்லையா இதுவே இழைத்தவனுக்கு இழைப்பார்கள் இழைப்பாறுதல் இப்போ நம்ம வந்து அந்த இழைப்பாறுதலுக்குள்ளே தான் போகிறோம் தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாத்தையும் பார்த்து உலகத்தையே மறந்து தேவனுடைய திட்டங்களுக்குள்ளே போகும்போது தேவனுடைய திட்டங்கள் என்ன சொல்லுது இந்த உலகம் மாயை பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு உண்மை அப்புறம் மேன்மை அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும்போது அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வந்து தேவனிடத்தில் வழிநிறுத்துறதா இருக்கிறதுனால நம்முடைய மைண்டுக்கு அந்த இழைப்பாறுதல் இருக்கான் ஆனால் யோசனை பண்ணி பாருங்க நாமும் ஒரு பயணத்தில் தான் போகிறோம் கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரேல் ஜனங்கள் லிட்டரலாகவே போனாங்க கண் கூட தேவனுடைய கைடன்ஸ் அவருடைய அற்புதத்தை எல்லாம் பார்த்தாங்க ஆனால் பாருங்க விசுவாசிக்கலை இப்போ சொல்கிறார் விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறோம் ஆனால் அவங்கள பற்றி சொல்லும்போது இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தில் நான் ஆணையிட்டுட்டேன் இது கூட பெரிய டீட்டெயிலான வசனங்கள் எப்படி சொல்கிறார் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இது வந்து டீட்டெயிலாக நம்ம சப்ஜெக்டாக பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு தேவனுடைய திட்டத்தை சொல்கிற வசனம் இது அதாவது தேவன் தம்முடைய கிரியெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தாராம் புரிதல் அப்போ அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த 7ஆம் நாளுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்தில் பார்த்துருக்கோம் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது 7000 வருஷம் இப்போ நம்ம இருக்கிறது பிதாவாகிய தேவனுடைய 7001 நாள் பீரியடில் தான் அந்த 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 1 நாள் 7000 வருஷம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது ஆதாமுடைய சிருஷ்டிப்பில் ஆரம்பித்து 1000ஆம் ஆண்டு அரசாட்சியில் வந்து முடியுது 7வது
நாள் படிக்கிறோம்லையா 7000 இயர்ஸ் பிதாவாகிய தேவனுக்கு 7000 வருஷம் ஒரு நாள் இப்போ அந்த ஒரு நாள்ல இப்ப இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்றாருனா ஓய்ந்து இருக்கறாரு அதனால தான் 42000 வருஷங்கள் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு 7ஆம் நாள் மனுஷனை படைக்கிற போது ஓய்வு எடுத்துட்டார் ரெஸ்ட் பீரியடுக்கு போயிட்டார் இப்போ ரெஸ்ட் பீரியட் தான் இருக்கார் எப்ப அந்த ரெஸ்ட்ல இருந்து வெளிய வருவார் 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் போது ஏன் தெரியுமா இப்போ நேரடியா எந்த மனுஷனும் தேவனை கான்டாக்ட் பண்ணவே முடியாது காரணம் யாரெல்லாம் பரிசுத்தமாகிறார்களோ அவர்கள் தேவனை கான்டாக்ட் பண்ணலாம் இந்த பரிசுத்தமாகுதலுக்குரிய ஒரு process அதுதான் 1000 ஆண்டு அரசாட்சி கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியுடைய நோக்கம் என்ன ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தி தேவன் கையில் ஒப்படைக்கிறது அதுக்கு தான் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியுடைய நோக்கம் இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அந்த 7000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து ஆதாமில் இருந்து அவருடைய ராஜ்யத்தினுடைய முடிவு வரைக்கும் அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவு வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்டில் இருக்கிறார் ஏன் தெரியுமா ஏன் ரெஸ்டில் இருக்கார் ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் வேலை நடந்துட்டுருக்கு ஆனால் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம் வேலை நடந்துட்டுருக்குன்னா அந்த வேலையை பற்றின சிந்தனை அல்லது தான் வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்து அந்த ரெஸ்டே வராது அது ஏதை திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் என்னாச்சோ ஏதாச்சோ ஒரு வீடு கட்டணும்னு வச்சுங்களேன் ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம வீடு இப்போ நம்ம நேரடியான சில மேற்பார்வை இருக்குது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு ஜல்லி வந்ததா மணல் வந்ததா இதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக வேலை செஞ்சாங்களா தண்ணி வந்ததா திங்க் பண்ணுவோம் இல்லையா ஆனால் அதே சமயத்தில் ஒரு நம்பகமான ஒருத்தரை ஒரு இன்ஜினியரை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அவர் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் வந்து உயிரே போனாலும் நமக்காக நம்முடைய இந்த வீடை கட்டுறதுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் ஒரு நம்பிக்கையோடு செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தரை நம்பி ஒப்படைக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் எப்படி இருப்போம் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருப்போம் இல்லை அவர் பார்த்துக்குவார் அதே தாங்க தேவன் அந்த ஒரு நாள் 7000 வருஷம் ஓய்ந்திருக்கிறார்னு என்ன அர்த்தம்னா சகலத்தையும் தம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில் ஒப்படைச்சிட்டார் முழுசாக தேவன் தன்னுடைய குமாரனை நம்பி அந்த காரியத்தை ஒப்படைச்சதுனால அவர் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாருங்க எல்லாத்தையும் ஆண்டவர் பர்ஃபெக்ட் பண்ணி கொடுத்துருவார் அப்போ அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால அவர் இளைப்பாறிட்டிருக்கிறாராம் தேவன் யாராக இருந்தாலும் சரி ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே போகணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் அப்போ தாங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியும் இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை அதனால் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியவில்லை நம்ம பேஸ் அஸ்திபாரமே கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரமே யார் தான் அவரும் அவருடைய போதனைகளும் அவருடைய வாய் லைஃப் தான் நமக்கு அஸ்திபாரம் அப்போ அதில் யாராவது போகும்போது என்ன செய்யணும் அவர் பார்த்துக்குவார் அதனால தான் நான் மேலே போகும்போது சொன்ன சதா காலமும் நான் உங்களோடு இருக்கேன் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் எத்தனை ஆறுதலான வசனங்களை சொல்லிட்டு தானே போனார் ஆனால் அதை விசுவாசிக்கிறமான் பாருங்க இல்லையா அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே தான் இஸ்ரேல் ஜனங்க போக முடியல அதனால் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போய் கூட தேவன் எதிர்பார்த்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவங்க வரல நல்லா புரிஞ்சுக்கலாம் ஓகே அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நினைப்பூட்டுதலின் அடையாளம் அப்போ எதுக்கு அதை செய்ய சொன்னார் கானான் தேசத்து ஜனங்க பின்னாடி போன ஜனங்கள் கூட அந்த அந்த கல்லில் நியாயப்பிரமாணத்தை வாச்சிட்டு தானே போயிருப்பாங்க அப்போ அதன்படி நடந்தாங்களா ஹிஸ்ட்ரியை பாருங்கள் நடக்கவே இல்லையே அப்போ இவங்க அந்த கல்லுகளை வச்சு தான் என்ன பிரயோஜனம் நியாயப்பிரமாணத்தை எழுதினது என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது இவைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு இது எச்சரிப்பு உண்டாக்குது படிக்கிறோம் இல்லையா இப்போ ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இப்போது நாம் வந்து கானான் தேசத்துக்கு உள்ளே போகிற நிலைமையில் தான் இருக்கிறோம் இல்லையா அப்படி உள்ளே போகும்போதே அந்த யோர்தானை கடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை ஏற்கனவே ஒரு குரூப் யோர்தானை கடந்துட்டாங்க நியாய தீர்ப்புக்குள்ளே போயாச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எந்த வகையில் நிழலாக இருக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது
கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்னென்னவெல்லாம் நிகழ்ச்சிகள் வைத்திருக்காரோ அல்லது என்னென்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காரோ என்னென்ன நியாய பிரமாணங்கள் கொடுத்தாரோ இது அத்தனையுமே கவனிச்சு பார்த்தினா இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய நிழலாக இருக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதே கட்டளை தான் உலகத்துக்கு நாளைக்கு புரியுதுங்களா நம்ம என்ன கட்டளை வாங்குறோமோ அப்படி அவங்க அதை கீழ்ப்படையணும் கீழ்ப்படைஞ்சால் தான் ஜீவன் இன்னைக்கு நமக்கு வேறு மேலான ஆசீர்வாதம் அவங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கூட இந்த ஒரு பெரிய ஒரு நிழலுக்குள்ளே அவங்க போய் ஆகணும் அப்படின்னா கானான் தேசத்தை கடக்கும்போது உள்ளே போகும்போது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக கற்கள் இருந்தது அந்த கல்லில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருந்தது அப்போ அதுக்கு பின்னாடி போகிற ஜனங்கள் எல்லாருமே அந்த கல் இருக்கிற நியாயப்பிரமாணத்தை படிக்கணும் படித்து அதன்படி நடக்கணும் நடந்தால் ஜீவன் சரியா இதுதான் நிழல் அப்படின்னா இப்போ வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களே கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்பொழுது கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படி போகும்போது எப்படி அங்கே மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடந்தாங்களோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யோர்தான் நதியை கடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கடப்பாங்க அதை பின்னங்கிறத பின்னாடி பார்த்துடலாம் அப்படி கடக்கும் பொழுது இப்போ கவனிச்சிங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த யோர்தான் நதியிலேயே சில கற்கள் எடுக்கப்பட்டது அந்த கற்களில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டது புரியுதுங்களா கடக்கும் போதே அந்த கல் எடுத்து மேலே வச்சிட்டார் அந்த நியாயப்பிரமாண கற்கள் அதில் இருக்கிறத படிக்கிறவங்க எல்லாரும் பிழைச்சாங்க அப்படின்னா வேறு மாதிரி சொல்கிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி உள்ளே போனவங்களோ அதே மாதிரி உலக ஜனங்கள் எல்லாம் அவங்க வந்து கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது ஒரு யோர்தானை கடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கடக்கும்போது யோர்தானிலிருந்து ஏற்கனவே எடுத்த சில கற்கள் அவங்களுக்கு முன்னாடி இருக்குமா அந்த கற்களில் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யார் அந்த கற்கள் அல்லது அந்த கற்கள் என்ன இதில் கவனிச்சு பாருங்க அந்த கல்லில் எழுதப்பட்டிருக்குதான் அதை படிக்கணும் அதுதான் அந்த அடையாளம் அதை படித்தோம்னா ஜீவன் அப்படின்னா நம்ம இது கண்டே பிடிச்சி ஆகணும் வேறு வழியே இல்லை அந்த கல் என்னன்னு தெரியணும் நமக்கு தெரிஞ்ச சில கற்களை எல்லாம் பைபிளில் படிச்சிருக்கிறோம் பாருங்க ஏதாவது இப்போ நமக்கு தெரிஞ்ச கற்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதாவது கல் மாதிரி அப்படின்னு ஏதாவது நமக்கு பைபிளில் எங்கேயா சொல்லியிருக்கா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்னன்னு சொல்லியிருக்கு தலைக்கு மூளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கு ஜீவனுள்ள கல் ஸோ இப்போ ரெண்டாம் வருகையில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்ம வந்து ஐந்தாம் உலக பேரர் சப்ஜெக்டில் படிக்கிறோம் இல்லையா ஒரு சின்ன கல் வந்து அந்த சிலையினுடைய பாதத்தில் அடித்த உடனே அந்த கல் என்னாச்சான் அப்படியே பெரிய பர்வதம் ஆயிடுச்சு படித்தோமா இல்லையா அந்த சப்ஜெக்ட்லேயே படிச்சிருப்போம் ஒரு சின்ன கல் வந்து அடித்ததுக்கப்புறம் அந்த சின்ன கல் பெரிய மலை ஆகணும்னா ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று அந்த கல் வளரணும் இன்னொன்று அந்த கல்லோட நிறைய கற்கள் என்னாகணும் சேரணும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டு நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா அந்த கல் கையால் பெயர்க்கப்படாத கல் மலையிலிருந்து உருண்டு வந்துன்னு படிச்சிருக்கோம் அப்போ இது எதை குறிக்குது நம்முடைய மூத்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகை அப்படின்னு ஒரு கோகுப்பார் இன்னொரு வகுப்பார் தேவனுடைய ராஜ்யம்தாங்க அந்த கல் இந்த ரெண்டுமே பிரிக்கவே முடியாது இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா தேவனுடைய ராஜ்யம் தான் அப்போது இந்த அவர் இங்கே உள்ள வரும்போது அந்த கல் எப்படி சின்னதாக இருக்குதோ அது மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த மாதிரி தெரியாது ஆனால் எப்போ தெரியும் அந்த கல்லோட நிறைய கற்கள் சேரும்போது ஒரு பெரிய மலையாக உருவெடுக்கும் அப்படின்னா அந்த கல்லோட எந்த கற்கள் சேரணும் வாசிக்கலாம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு ஜீவனுக்கேற்ற கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக
இப்போ நம்ம வந்து கட்டப்பட்டு வரோம். இன்னொரு வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எபேசியர் 2:19 வாசிக்கலாம். நாம் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமலாம் படிச்சுட்டு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே என்னவா இருக்காராம், மூளைக்கல்லாக இருக்கா. இந்த கல்லோடு தாங்க நிறைய கற்கள் திருச்சபை சேருது. சரி, இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த கல்லை பற்றி இப்போ இது யார் இந்த கற்கள் அப்படின்னா, திருச்சபையின் மக்கள் தான். ஒவ்வொரு கல் இயேசு கிறிஸ்து தலைக்கு மூளைக்கல், இப்போ அவரோட சேரக்கூடிய திருச்சபையின் மக்கள் ஒவ்வொரு கற்களாம். அப்போது இந்த கல்லில் தான் இப்போ என்ன எழுதியிருக்குது. இப்போ அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது யோர்தான் நதியை கடக்கும்போது அந்த கல் எடுத்தாங்க இல்லையா, அந்த கல்லில் தான் நியாயப்பிரமாணம் எழுதியிருந்தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் திருச்சபைக்கும் இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. வாசிக்கலாம் பாருங்கள், பவுல் இதை சொல்கிறார் 2 Corinthians 3:1 வாசிக்கலாம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல. ஓகே, இது வந்து கொஞ்சம் முக்கியமில்லாத ஒரு வசனம். உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும், உங்களுக்கு உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் வேண்டியதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஆரம்பிக்கிறார், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. யார் சொல்கிறார் பாருங்க, குறிந்து பட்டணத்து ஜனங்கள் இருக்கிறதே மோசமானவங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு சிலர் பார்த்து சொல்கிறாரு, அதாவது பவுல் வந்து நிறைய நிருபங்களை அனுப்பிச்சார் சபைகளுக்கு தம்முடைய சகோதரர்கள் மூலமாக. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன சொல்லிட்டார், இனிமேல் நான் லெட்டர் அனுப்புறதை விட எங்களுடைய நிருபமே நீங்கள் தான்னார். புரிதல், அப்போது நிருபமே நீங்கள் தான், நீங்கள் தான் லெட்டருங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம். இப்போ இது வரைக்கும் பவுல் ஒரு சகோதரரை அவர்கிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். அப்போது அந்த சபை மக்கள் என்ன செய்வாங்க, அந்த லெட்டர் வாங்கி படிப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறார்னா, நீ லெட்டர் வாங்கி படிக்க வேண்டாம், யார் உங்களுக்கு லெட்டர் கொண்டு வர்றாங்களோ அவங்களையே படிங்க. அதைத்தான் சொல்லும்போது, சகல மனுஷராலும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே, நீங்கள் தாங்க அந்த நிருபம்னார். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள், இனிமேல் நீங்கள் கொண்டு வர்றதை படிக்கக்கூடாது, உங்களையே படிக்கணும். அந்த நிருபம் எப்படி எழுதப்பட்டிருக்கான் வாசிக்கலாம் அடுத்த வசனம். அது மையினால் அல்ல, பாருங்க, மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம தான் அந்த நிருபம், அந்த பாருங்க அந்த கல்லில் கூட எழுதினாங்க இல்லையா. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம தான் அந்த நிருபம், ஆனா இந்த நிருபம் வந்து எப்படி இருக்கு, மையில் எழுதலை, எதில் எழுதியிருக்கான், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே, கற்பலகைகள் இல்லை. அப்போ அங்கே கற்பலகை, இங்கே நாம தாங்க அந்த கற்பலகை. கற்பலகைகளினாலே அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளினாலும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா புரிஞ்சுங்களா, இவர்கள் யோர்தான் நதியை கடக்கும் போதே யோர்தான் நதியிலிருந்து சில கற்கள் எடுக்கப்பட்டது, அந்த எடுக்கப்பட்ட கல்லில் தான் அந்த நியாயப்பிரமாணம் பொறிக்கப்பட்டது. அதை பார்த்துட்டு உள்ளே போகிறவங்கெல்லாம் திருந்திடுவாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், நாம் எத்தனை நாள் மனுஷனாக இருந்தோம், இப்போது ராஜ்யத்துக்குரிய விஷயங்கள் உள்ளே போகும்போது கவனிங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உள்ளே போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு முன்னாடியே இங்கே சில கற்கள் யோர்தானிலிருந்து எடுக்கப்பட்டு அதில் தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் எழுதப்பட்டு அதை பார்த்து வாசிட்டு போகணும். இன்னும் புரியற மாதிரி சொன்னோம்னா, திருச்சபையின் பிள்ளைகள் தான் அந்த கற்கள். புரியுதுங்களா, உலக ஜனங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது இப்படி நிற்பாங்களா கல் மாதிரி, அவங்களுக்குள்ளதாங்க தேவனுடைய கற்பனைகள் நியாயப்பிரமாணம் இருக்குமா. இனிமேல் தனியாக ஒரு புஸ்தகம் உலக ஜனங்களுக்கு இல்லை, தனியாக ஒரு புஸ்தகம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவன் கொடுக்க போகிறதில்ல, தன்னுடைய திருச்சபையவே நிருபங்களாக நிறுத்துவாராம். பார்ப்பாங்க, படிப்பார்கள், திருந்திடுவாங்க, எல்லாரும் ஜீவனுக்குள்ளே போவாங்க. அப்படின்னா திருச்சபையின் மக்கள் எந்த அளவுக்கு நியாயத்தை உள்வாங்கி, புரிதலா, கல்லில் செதுக்குனா எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது அப்படியே நிற்குது இல்லையா. அதனால தான் நம்முடைய சில சகோதரர் ஜெபம் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க,
அதாவது எங்களுடைய இந்த காரியங்களை எல்லாம் கேட்ட வசனங்களை பசுமர தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது ஒரு கல்லை செதுக்கின மாதிரி இப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் உள்ளே வாங்கி அப்படியே நிலச்சி நிற்கணும் அப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் திருந்துவாங்க அப்படின்னா எப்படி சொல்லுங்க நம்மளை பார்த்து உலக ஜனங்களே திருந்துருவாங்க எதை வச்சு திருந்துவாங்க ரெண்டு ஆப்ஷன் திருச்சபின் பிள்ளைகளுக்கு ஒன்று சத்தியம் பேசுறது இன்னொன்று சத்தியத்தில் நடக்கிறது இதில் எதை வந்து பார்த்து திருந்துவாங்க நீங்களே சொல்லுங்க நடக்கிறத வச்சு தான் திருந்துவாங்க பேசுறது யார் வேணாலும் பேசலாம் அன்புக்குரிய சகோதரர்கள் அதனால தான் எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அவங்களும் பைபிள் தான் பேசுகிறாங்க பெரிய பெரிய போதகர்கள் பேசுகிறாங்க சத்தியம் தெரிந்தவர்கள் பேசுகிறாங்க பேசுறத வந்து தேவன் பார்க்குறார் ஆனால் என்ன பார்க்குறார் தெரியுங்களா பேசுகிறவர்கள் பேசுகிற மாதிரி நடக்கிறாங்களா அந்த கேரக்டர் அந்த குணம் அவங்களுக்குள்ள இருக்கா யாராருக்குள்ள அந்த குணம் வருதோ அந்த குணம் உள்ளே போகும் இன்ஸ்கிரைப் ஆகுமா அவங்கள தாங்க கற்களாக தேவன் எடுக்க போகிறார் உலக ஜனங்கள் உள்ளே வரும்போது அப்படி அவங்கள முன்னாடி நிறுத்துவாராம் பாரு இவங்க மாதிரி இருங்க என் கற்பனைகளை உள்வாங்கி கல் மாதிரி நிற்கிறாங்க பாருங்க இல்லையா அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதனால தான் இன்றைக்கி நிறையா கவுன்சிலிங் கொடுக்குறார் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 15:14 வாசிக்கலாம் என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவிலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக நற்குணத்தினால் நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கணும் நற்குணத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கணும் பாதி அறகுறை அப்படி இல்லை இல்லை நிறைஞ்சு காணப்படணும் அதே பவுல் எபேசியருக்கு எழுதும் போது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் அப்போது ஏதோ சப்ஜெக்ட் கேட்குறது மட்டும் இல்லை பேசுறது மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய நல்ல குணலட்சணங்களை நம்ம உள் வாங்கியிருக்கணும் புரியுதுங்களா எப்படி எப்படி ஒரு கல் நிற்குது பாருங்க அந்த கல்லுக்குள்ளே நிறைய இன்ஸ்கிரைப் எடுத்துருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் தேவன் நம்மளை நிறுத்த போகிறாராம் உலக ஜனங்களுக்கு முன்னால் நாமே நிருபமாக போகிறோம் என்ன சொல்லப்போனால் நம்மளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையவே படித்து அதை அப்படியே அப்பியாசப்படுத்தி தேவன் என்ன செய்ய போகிறார்னா உலக ஜனங்களை திருந்து வைக்க போகிறார் அப்போ உலக ஜனங்களே திருந்துறதுக்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் பாருங்க ஆனால் இன்றைக்கி நம்மெல்லாம் சாதாரண ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் இந்த கல் பாருங்க அப்போது சதையான இருதயத்துக்குள்ளே தான் அதெல்லாம் போகுது அது எப்படி எழுதியிருக்காருனா தேவனுடைய பரிசுத்த ஆவியில் நமக்கு எழுதப்பட்டதான் தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் அப்போ அன்புக்குரிய சகோதர சோழே கொஞ்சம் கவனிக்கலாம் இன்றைக்கி நிறையா சப்ஜெக்ட் கேட்டு உட்காந்து கேட்டுட்ருக்குறோம் ஆனாலும் இது எந்த அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் நடக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் பாருங்க ஏசாயா 43:2 வாசிக்கலாம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை பாருங்க நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன் இந்த வசனம் கரெக்டாக யோர்தானுக்கு பொருந்தி வருது வர பாருங்க யோர்தானுக்கு கரெக்டாக பொருந்தி வரும் நீ தண்ணீர்களை அப்போ தேவன் நம்ம கூட இருந்தார்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த யோர்தான் என்னாகும் பிரியும் யோர்தான் அழகாக பிரிஞ்சிடும் இப்போ நம்ம உள்ளே போகலாம் நான் உன்னுடனே கூட இருப்பேன் அது மட்டும் இல்லை இன்னும் 2-3 வசனங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம் மத்தேயுவில் ஒரு வசனம் பாருங்கள் 5:16 வசனம் வாசிக்கலாம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பலமுறை இந்த வசனம் படிச்சிருக்கோம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் வசனத்துக்கு எத்தனை முறை நம்ம வந்து படிச்சிருக்கோம் பாருங்க நிறைய சப்ஜெக்ட் கன்க்ளூடிங் வசனமே தான் ஆனால் இந்த வசனம் இப்போ வந்து பொருந்துமான்னு கொஞ்சம் கவனிச்சிங்கண்ணா மனுஷர் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரிகளை கண்டு இப்போ யாராவது பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவாங்களா திட்டுவாங்க ஆனால் எப்போ மகிமைப்படுத்துவாங்க தெரியுங்களா அவருடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இன்னைக்கு நம்ம செய்த நல்ல காரியங்களெல்லாம் இன்னைக்கு பாராட்டப்படாது அவமானந்தான் வரும் நன்மை செய்து பாடுதான் அனுபவிப்போம் நமக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயம் நடக்காது ஆனால் நம்ம செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுமே என்னாயிட்டிருக்குல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அன்புக்குரிய சகோதரன் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம மற்றவங்களுக்காக படுகிற பிரயாசம் செலவு பண்ணுற பணம் நம்முடைய எல்லா விதமான பிரயாசம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கார் எந்தெந்த இடத்துல நல்ல கேரக்டர் காமிச்சிருக்கோம் எந்தெந்த இடத்துல மோசமான கேரக்டர் காமிச்சிருக்கோம் ஒருவேளை நம்ம நல்லதையே காமிச்சிருந்தோம்னா அது பக்காவாக ஒரு கல்லில் எழுதுகிற மாதிரி அது நம்முடைய வாழ்க்கை என்ற பலகை அப்படி எழுதிட்டு இருக்கோம்
என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது திருச்சபையினுடைய நல்ல கேரக்டர் திருச்சபை அப்படி முன்னாலே வச்சு காட்டுவாராம். எப்படி அந்த கல்லை பார்த்துட்டு அவங்க உள்ளே போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்டுவாராம். அப்படி காட்டும்போது உலக ஜனங்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை பெற்றெடுத்த தேவன் மகிமைப்படுவாராக. அப்போ கூட தேவனை மகிமைப்படுத்துவாங்களாம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இப்போ செய்கிற எல்லா நல்ல காரியங்களுமே தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். நம்மையோ நம்முடைய சுற்றி இருக்கிறவங்க மகிமைப்படுறதுக்காக இல்லை. அப்போ இப்போவே அதுக்கு பிளான் பண்ணுவோம். இப்போ நான் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தேவன் அப்பா, அப்பாவுடைய மகிமை தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு தான் நம்முடைய ஆக்ஷன் முழுவதும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நல்ல கேரக்டர் காட்டினாலே போதும். நம்மகிட்ட நல்ல குணலட்சணங்களை பெருக்கி கொண்டு பல சந்தர்ப்பங்களில் நமக்கு எதிர்ப்பு வரும்போதும் அவமானம் வரும்போதும் அவமானப்படுத்துகிறவர்கள் நம்மளை சுற்றியில் இருக்கும்போதும் ஒரு நல்ல கேரக்டர் காமிச்சாலே போதும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அந்த கேரக்டர் மூலம் நம்ம காட்டிடுவோம். அதனால தான் பேதுரு இதை குறித்து எழுதும்போது வாசிக்கலாம் பாரு, 1 பேதுரு 2:1 வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்து பார்த்ததுண்டானால் சகல நற்குணத்திலும் சகல துர்க்குணம் பாருங்க, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், நீ உண்மையாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ருசிக்கிற மாதிரி ருசிச்சிட்டீங்கன்னா நீங்கள் சகல துர்க்குணத்தையும் கவனிக்கலாம். சகல துர்க்குணம், அப்போ துர்க்குணத்துக்கு நிறையா சப்டிவிஷன் எல்லாம் இருக்கும் போல் இருக்கு இல்லையா. எப்படி மாம்சத்தின் கிரியைகள் 17 ஐட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் சகல துர்க்குணம். அப்போ சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடம், வஞ்சகம், அப்புறம் பொறாமை, சகலவித புறங்கூறுதல், இதெல்லாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் வச்சுங்கன்னு சொல்கிறாரா, ஒழித்து விட்டு எப்படி இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, எத்தனை முறை படிச்சிருக்கோம், திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் எப்போதுமே வாஞ்சாயிருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா நீங்கள் வளரும்படின்னு வார்த்தை இருக்கு இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த முன்னாடி சொன்ன ஐட்டம் எல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம வளரவே இல்லை. எத்தனை வருஷம் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இதெல்லாம் நமக்குள்ளே இருந்ததுன்னா எத்தனை வருஷம் நம்ம ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ பெரிய சத்தியம் பேசினாலும் சரி, பேதுரு ரொம்ப கிளியராக சொல்கிறார், நீங்கள் வளரவே இல்லைன்ட்டார் பாருங்கள். அப்படின்னா எப்படி இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள், ஒரு உச்சக்கட்ட ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் தெரியுங்களா, புதிதாய் பிறந்த குழந்தை மாதிரி இருக்கணுமா. புதுசாக பிறந்த குழந்தை அதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கு அடுத்த வசனமே சொல்கிறா பாருங்க, அது என்ன, இதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்போ களங்கமில்லாத ஞானப்பால், இது வந்து நம்ம பலமுறை அதுக்குரிய விளக்கம் பார்த்துருக்கோம் இல்லையா, உலகத்திலேயே களங்கமில்லாத பால் தாய்ப்பால் மட்டும்தான், எந்த கலப்படமும் இருக்காது. அந்த குழந்தைக்கு தேவையான போஷாக்கு முழுவதும் அந்த பால் இருக்கும். அழகாக அந்த பாலை அந்த குழந்தை குடிச்சிட்டு நல்லா புஷ்டியாக வளரும். களங்கமில்லாத ஞானப்பால், களங்கமில்லாத தாய் கிட்ட இருந்து தான் வரும் இல்லையா. இப்போ நமக்கு ஆக்சுவலாக களங்கமில்லாத ஞானத்தாயாருங்க கிறிஸ்து தான், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட தேவன்கிட்டிருந்து வரக்கூடிய அந்த வசனங்கள் கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்தமான வசனங்களாக வரும்போது அதை உட்கொள்கிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க, பரிசுத்தமாக தாங்க இருப்பாங்க. அப்போ அசுத்தமான சிந்தனை வந்ததுன்னா என்ன, அந்த ஞானப்பாலில் வந்து கலப்படம் ஆயிடுச்சுன்னு வச்சோம், ஆக்சுவலாக தாய்ப்பாலில் கலப்படமே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், வேற ஏதோ பால் சாப்பிட்ருக்குறோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள்னு ஏன் சொல்கிறார் தெரியுங்களா, ஒரு பிறந்த குழந்தைக்கு அதனுடைய முழு சிந்தை, முழு நோக்கம், முழு எல்லாமே அந்த பாலில் தான் இருக்கும். தாயினுடைய முகம் அந்த அம்மா கொடுக்கக்கூடிய அந்த உணவு. உச்சக்கட்ட ஊழியக்காரன் இப்படித்தான் இருக்கணுமா, காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த பொறாமை, வஞ்சகம், புறங்கு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு களங்கமில்லாத ஞானத்தாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டு இருந்து ஏதாவது அருமையான வசனங்கள் நமக்கு கிடைக்குமா. அந்த குழந்தை எப்படி தன்னுடைய தாய் முகத்தையே பார்த்துட்டு இல்லையா, அதனுடைய
அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள் புரியுதுங்களா அப்படி இருந்தோம்னா ஒரு நல்ல கரெக்டரல வளருவோம் நல்ல கரெக்டர வளரும் போது யோர்தானிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் யோர்தானாலே நமக்கு தெரியும் இல்லையா கீழாக நியாயந்தீர்த்தல் படிச்சிருக்கோம் கீழாக நியாயந்தீர்த்தல் அப்ப அந்த கீழாக நியாயந்தீர்த்தல்னாலே தெரியும் இல்லையா அப்ப நியாய தீர்ப்புக்குள்ள போயிட்டு வெளியே வந்தவங்க தான் திருச்சபை அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் போயாச்சு இப்போ நம்ம அதுக்கு போயிட்டு இருக்கிறோம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டு இருக்கோம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் படிக்கிறோம் இல்லையா அப்போது அந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை நம்ம ஒரு வேளை குடிச்சிட்டு இருந்தோம்னா நாமளும் களங்கம் இல்லாதவளாக இருப்போம் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பாடமாக இருக்கும் நம்முடைய நல்ல குணங்கள் உலக ஜனங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்போ அதை பார்த்துட்டே போயிடுவாங்க திருந்திடுவாங்க இதுதான் அன்றைக்கு தேவன் கொடுத்த நினைப்பூட்டுதலின் அடையாளம் அவங்களுக்கு இப்போ உலக ஜனங்களுக்கு நினைப்பூட்டுதலின் அடையாளம் என்னென்னா திருச்சபையினுடைய நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு முன்னாடி நிறுத்த போகிறார் அன்புக்குரிய சகோதர சொல்லே அந்த வாழ்க்கையை பார்த்து திருந்துவாங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நாம தான் அந்த கல்லுனா நாம் திருந்தணும் இல்லையா நாம் திருந்தணும்னா தேவன் சொன்ன அந்த களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாக இருந்தால் களங்கமில்லாத வசனங்களை உட்கொண்டு களங்கம் இல்லாதவர்களாக ராஜ்யத்தில் உலக ஜனங்களுக்கு முன்னாடி நிற்போம் நம்ம வாழ்க்கையவே படிச்சுட்டு போய் உலக ஜனங்கள் ஜீவனுக்குள்ளே போயிடுவாங்க ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லுடைய அப்போ உலக ஜனங்களுடைய வாழ்க்கை அவங்க ஜீவனுக்குள்ளே வர்றதுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கும்போது நம்ம சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக நம்ம செலுத்த வேணும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஆமென் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த அவருடைய வெளியேறப்பெற்ற பாடத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு தேவன் தாமே கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வழிநடத்த அவருடைய பரிசுத்தாவின் வழிநடத்தினை அதிகமாக நமக்கு தந்தருள்வாங்க தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம் நாம் ஜபம் செய்வோம் மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியில் உள்ள மனு மக்களை ஆசீர்வித்து வல்லத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த காலை பொழுதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் தந்தையே கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் காத்து எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை எங்களுக்கு ஈவாய் கொடுத்து விசேஷமாக விசுவாச குடும்பத்தாராக இந்த நாளிலே இந்த நேரலையிலே நாங்கள் யாவரும் ஒன்று கூடும்படியாக தேவரே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்தையே எத்தனை பேர்களுக்கோ கிடைக்கக்கூடாத இந்த அரிய வாய்ப்பை நீர் எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்து வழிநடத்தி வந்து வருகிற தெய்வக்காமுக்கு கோடான கூடிய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கக்கூடிய பாடங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவரை தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா என்பதில் மன்றாடுகிறோம் இதோ இந்த உலகத்திலே அற்பரும் நீசரும் பாவிகளும் துடைத்தெறியப்பட்ட கண்டைகளையுமாய் வாழ்ந்த எங்களை உமது நேசகுமாரனுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்ட மகா பெரிய தெய்வக்காமுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் தந்தையே நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிய அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணிவிடாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாதைகளை சீர்தூக்கி பார்த்து உம்முடைய நிச்சய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து சேர்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுகளை நாங்கள் பணிவோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமீன்